இதயத்தின் நண்பன், கேன்சரை தடுப்பதில் வல்லவனான ஆலி விதை எண்ணெய் ஃபிளாக்ஸ் ஆயில் உடைய 10 நற்குணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தின வீடியோஸ் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபிளாக்ஸ் ஆயிலுக்கு தமிழ் பேர் வந்து ஆலி விதை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியால மட்டும் இல்ல, சித்த ஆயுர்வேதா போன்ற யுனானி இந்த மாதிரியான மெடிசன்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஈஜிப்ட்ல இந்த சிவிலைசேஷன் வளர்றதுக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ண வரலாறும் இருக்கு. சயின்டிபிக் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லினியம் ஒசிடாட்டிசிமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒமேகா 3 அப்படின்ற ஒரு மிக முக்கியமான எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. எசென்சியல் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு உற்பத்தி பண்ணாது, நம்ம வெளியில இருந்து தான் எடுத்துக்கணும். இந்த ஒமேகா 3 அப்படின்றது மட்டும் இல்லாம ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 9 இந்த ஃபிளாக்ஸ் ஆயில வந்து கொட்டி கிடக்குங்க. இந்த எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த தாவர வகையை விட ஃபிளாக்ஸ் ஆயில்ல 300 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்ற தரவுகள் வந்து சொல்றாங்க. இது மீன் எண்ணெயில அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையான ஃபேட்டி ஆசிட் மட்டும்தான் இருக்கும், அதாவது EPA அண்ட் DHA மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபிளாக்ஸ் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா லினோலினிக் ஆசிட் அப்படின்ற எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்ம உடம்பே வந்து பாத்தீங்கன்னா EPA அண்ட் DHA வந்து அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஜென்ஸ்க்கு ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 1600 mg பெண்மணிகளுக்கு 1100 mg வந்து இந்த ஆல்பா லினோலினிக் ஆசிட் தேவைப்படுதுங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாவே செல்களால உருவாக்கப்பட்டது தான். இந்த ஒவ்வொரு செல்லுடைய வெளிப்புற தோற்றமும் வந்து லிப்பிடால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான தேவையே வந்து இந்த ஆல்பா லினோலினிக் ஆசிட் தான். அதனால இது நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமாவது. வாங்க இதனுடைய 10 நன்மைகளை பத்தி நம்ம ஒவ்வொன்னா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதனுடைய முதல் நண்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்தின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. இது இரத்த நாளங்களை வந்து ஆரோக்கியமா இருக்க வைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகமாக்குற வேலையும் இது செய்யுது. இது இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி விரியும் தன்மையை வந்து அதிகரிக்கிறதுனால இரத்த ஓட்டம் வந்து சீராக்கி ரொம்ப ஆரோக்கியமான இதயம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இது தருது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர் செல் வந்து தடுக்கிறதுல வந்து ரொம்ப வல்லவரா இருக்கு. சோ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் மூலியமா நடக்கிற இந்த பிரஸ்ட் கேன்சர் சொல்லுவாங்க, மார்பக புற்றுநோயினால நிறைய பெண்மணிகள் வந்து பாதிப்பு ஏற்படும். சோ அவங்க எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மார்பக புற்றுநோய் வராம வந்து தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இது 0.3 ml ஆயில வந்து 40 நாளைக்கு நம்ம எடுத்துட்டு வந்தாலே கேன்சர் செல் வந்து பரவுவதும் அதே மாதிரி அது வந்து வளர்றதும் வந்து தடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. லங் கேன்சர், நுரையீரல் கேன்சர் எல்லாம் கூட வந்து இது குணப்படுத்துறது ரொம்ப வல்லவரா இருக்கு. இதுக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸ் ஆயில இருக்கிற ஃபினாலிக் காம்பவுண்டான லிகனன்ஸ் தான் இந்த வேலையை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடை பராமரிப்பு. இதுல இருக்கிற ஹை குவாலிட்டி புரோட்டீனும் சாலியூபிள் அண்ட் இன்சாலியூபிள் ஃபைபரும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாகிற அந்த பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைக்கிறதுனால உடல் எடை வந்து சீரா பராமரிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவும் உறுதுணையா இருக்குங்க. சோ நாலாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனுபாஸ் சிம்டம்ஸ், அதாவது மாதவிடாய் நிக்கிற காலகட்டத்துல பெண்மணிகளுக்கு ஏற்படுற பல பிரச்சனைகள், ஃபேட்டிகா இருக்கட்டும், தலை சுத்துற மாதிரி, வாந்தி வர மாதிரி, ரொம்ப டயர்டா இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துல வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ இதை தடுத்து நிப்பாட்டும் விதமாக இதுல இருக்கிற லிகனன் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் லெவலை சீராக்குறதுனால அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படுற அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு அளிக்குதுங்க. சோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் தருது, அதாவது கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா பிரச்சனைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வு அளிக்குது. நம்மளுடைய பவுல் மூமெண்ட் ரொம்ப இறுக்கமா மோஷன் போறதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா லூஸ் ஆக்கி ஈஸியா நம்மளுக்கு போறதுக்கு இதுல இருக்கிற லக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லேஜின் ஒரு கம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம மோஷனை ஃப்ரீயா போக வைக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும். அதே மாதிரி டயரியா போன்ற பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சிறந்த நிவாரணியா இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து வழங்குது. சோ அடுத்து ஆறாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சருமத்திற்கு வந்து ஒரு நல்ல போஷாக் அளிக்குது.
அட்டோபிக் டெர்மடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்க திட்டு திட்டா ரெட் ரெட் கலரா இருக்கும், அதே மாதிரி வீக்கம் இருக்கும், சில அரிப்பெல்லாம் ஒரு சில நேரத்துல வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது சரி பண்றதுல இதுல இருக்கிற விட்டமின் இ வந்து ஒரு மிகப்பெரிய துணை புரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏழாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டயாபெட்டிஸ்க்கு வந்து ஒரு அருமருந்தா இருக்குங்க. இதுல இருக்கிற லிகனின்ஸும் ஃபேட்டி ஆசிட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ உற்பத்தி பண்ற அந்த என்சைமை தடுத்து நிப்பாட்டுறதுனால ரத்த சக்கர அளவு ரத்தத்துல வந்து அதிகரிக்காம ஒரு நல்ல லெவல்ல மெயின்டைன் பண்றதுனால சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து இது தருது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷனை குறைக்குது. இதுல இருக்கிற மெக்னீசியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், ஜிங்க் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாமே ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும், அதன் மூலியமா இயற்கையாவே சில காயங்கள் ஏற்படும், அதனால இன்ஃபிளமேஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த இன்ஃபிளமேஷனை குறைச்சு ஆரோக்கியமான ஒரு உடம்பு வந்து நம்மள பேணி பாதுகாக்க வந்து கொடுக்குதுங்க. ஒன்பதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து செம்மையாக்குறதுக்காக இதுல இருக்கிற ஆர்ஜினைனோ குளுட்டமைனோ வந்து உதவி செய்யுது. இதன் மூலியமா பல வைரஸ் பாக்டீரியாவை வந்து தடுத்து நிப்பாட்டுற வேலையை வந்து இது நம்மளுக்கு செய்யுதுங்க. முக்கியமா மலேரியா பாராசைட், மலேரியா வந்து உண்டாக்கக்கூடிய பாராசைட்ஸுக்கு வந்து எதிர்த்து போராடுறது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்யுது. பத்தாவது கடைசி ஆனா மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளைக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து இது தருதுங்க. சோ மூளைக்கு என்ன இது ஸ்ட்ரென்த் தருதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்கள் எல்லாமே வந்து லிப்பிடாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு, அதனுடைய வெறிப்பிற தோற்றம் வந்து கொழுப்புனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பிரெயின்ல மூளையில மட்டும்தான் வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து சேர்ந்திருக்கும். அதுக்கு ஆல்பா லிபோனிக் ஆசிட் உடைய டிஃபிஷியன்சி அந்த குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து செரிபரல் டிஸ்பங்க்ஷன் நடக்கும். நம்ம மூளையில இருக்கிற செல்லுடைய ஸ்ட்ரக்சரும் சரி அதனுடைய செயல்பாடும் சரி சரியில்லாம போயிடும். அதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும். அதனால ஞாபகம் மறதியா இருக்கட்டும், சரியான வேலை நம்மளுக்கு வந்து கட்டில இடுற விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு நடக்காம இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து இது உண்டாக்கிடும். சோ இவ்வளவு வேலைகளை வந்து இது செய்யுதுங்க. சோ இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம கேன்சர் செல் உருவாகிறது தடுக்கிறது, வெயிட்ட வந்து நல்லா மேனேஜ் பண்றது, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை சீராக்குறது, டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இது கொட்டி கிடக்கு. இது நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால ரொம்ப ஆரோக்கியமா நம்ம இருக்க முடியும். பிரெக்னண்டா இருக்கிற உமனும் பால் கொடுக்கற தாய்மார்களும் குழந்தைங்களுக்கு பாய் கொடுக்கற தாய்மார்களும் டாக்டர்ஸ் உடைய ரெக்கமெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களாவே எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான், ஒரு துணை உணவு அப்படின்றதுனால இது நம்ம எல்லாருமே தாராளமா எடுத்துக்கிட்டு இவ்வளவு நன்மைகளும் நம்மளால வந்து பெற முடியும். இதனுடைய எம்ஆர்பி விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 605 ரூபாயிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 575 ரூபாயிலையும் வந்து வழங்குறாங்க. சோ சூப்பரான ஒரு சூப்பர் ஃபுட்டு இது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டு எல்லோருமே ஆரோக்கியமா இருப்போம்.